ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி. ஒரு இடம் இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மர்மமான விஷயம் அடிக்கடி தொடர்ந்து நடக்குது. ஸோ அந்த இடம் பேர் தான் பெர்மடா ட்ரையாங்கிள். ஸோ இந்த பெர்மடா ட்ரையாங்கிள் பற்றி சயின்ஸ் என்ன சொல்ல வர்றாங்க, அப்புறம் மீடியாக்காரங்க என்ன சொல்ல வராங்க, அப்புறம் மக்களோட நம்பிக்கை அவங்க என்ன சொல்ல வராங்க, இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெர்முடா ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து எதுக்கு பெர்முடா ட்ரையாங்கிள்னு பேர் வச்சாங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, அதாவது இது வந்து நார்த் அட்லாண்டிக். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மூணு பிளேஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அந்த மூணு பிளேஸுமே ஜாயிண்ட் ஆகிறது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குது. ஸோ அதுக்காக தான் இது வந்து பெர்முடா ட்ரையாங்கிள்னு எல்லோரும் அழைக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன பிளேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிடா, பியூரோட்டா, பெர்முடா. ஸோ இந்த இடத்துல தான் நிறைய மாயமான இன்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ அதை பற்றி இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். 1400 காலகட்டத்தில் கொலம்பஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் வந்து, அதாவது ஒரு கப்பலில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த காம்பஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வச்சு தான் அந்த திசைகள் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், இதை வச்சு தான் அவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க. இவர் வந்து கொலம்பஸ் ட்ராவல் பண்ணும்போது அவர் வந்து என்ன சொல்ல வர்றார்னா, அதாவது அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அந்த பகுதியில் வந்து ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு வந்து இந்த காம்பஸ் வந்து ஒர்க்கே செய்யலை. ப்ளஸ் இந்த தீப்பந்துகள் வந்து அந்த கடல் பகுதியை உளுந்ததாகவும் இவர் வந்து ஒரு புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்கார். 1921 கரோலி டிகிரிங் என்ற ஒரு ஷிப்பில் ஏராளமான மக்கள் பரபாஸ்லேருந்து விர்ஜீனியாவுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 21 ஆகும். இந்த 21 கடந்து அவங்க ரீச் ஆகலை. ஸோ ரெண்டு இடத்துலையும் ஒரே பதட்டம். அதுக்காக அவங்க வந்து கிளம்பி இன்னொரு ஷிப் எடுத்து அந்த கப்பலை தேடி போனாங்க. இந்த மாதிரி கப்பலை தேடி போனவங்க அங்கே இருக்கிற அந்த ஷிப்பில் போன மக்கள்கள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க எங்கே போனாங்க யாருக்குமே வந்து இன்ன வரைக்கும் தெரியாத இந்த மர்மமான விஷயம்தான் பெர்முடா ட்ரையாங்கிளில் நடந்தது. 1949 ஸ்டார் ஏரியல் என்ற ஒரு ஃப்ளைட்டு பெர்முடாஸ்லேருந்து ஜமேக்காவுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதில் ட்ராவல் பண்ணுற பைலட்டு, க்ரூஸு எல்லாமே பர்ஃபெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து அவங்களுக்கு சிக்னல் வந்து கரெக்டாக கிடச்சிது. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு இடத்துல வந்து இந்த ஃப்ளைட் வந்து டிஸப்பியர் ஆச்சு லேடர்லேருந்து. ஸோ உடனே வந்து அந்த ஃப்ளைட்டை தேடி எந்த இடம் வந்து டிஸப்பியர் ஆச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஃப்ளைட்டும் வந்து கரெக்டாக அந்த இடத்துலையே காணாமல் போச்சு. ஸோ இந்த எந்த அந்த மக்கள் வந்து என்ன ஆனாங்க இன்ன வரைக்கும் நம்மளுக்கு புரியல. அந்த ஃப்ளைட்டும் எதுவுமே எந்த பாகமுமே அந்த இடத்துல கிடைக்கல. இது வந்து பெர்முடா ட்ரையாங்கிளில் நடந்த இன்னொரு ஒரு மிஸ்ட்ரி. இந்த ஸ்டார் ஏரியல் ஃப்ளைட் வந்து காணாமல் போன மாதிரி, அதே மாதிரி ஸ்டார் டைகர் என்ற ஃப்ளைட்டு 1948 இதே மாதிரி காணாமல் போச்சு. இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஃப்ளைட்ஸ், 1945 ஒரு 5 நேவி ஃப்ளைட்ஸ், அந்த ஃப்ளைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் 19. இந்த நேவி ஃப்ளைட் வந்து ஃப்ளோரிடாலேருந்து கிளம்பி கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணி திரும்பி வந்து ஃப்ளோரிடாவுக்கு ரீச் ஆகணும். இது ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா சுமார் 2 ஆகும். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி கிளம்பி போகும்போது கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக சிக்னல் கிடச்சிதே இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்து மேலே வந்து பர்ஃபெக்டாக வந்து சிக்னல் கிடைக்கல. ஸோ இந்த 5 ஃப்ளைட்டுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அவர் பேர் தான் சார்லஸ் டெய்லர். அவர் வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்கிறார். அதாவது அவர் என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காம்பஸ் கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்னு எங்களுக்கு தெரியல. ஸோ சொல்லி முடித்தோன்னே அது வந்து கனெக்ஷன் வந்து கட் ஆச்சு. உடனே அந்த ஃப்ளைட் வந்து டிஸப்பியர் ஆச்சு. கீழேயும் வந்து சிக்னலே கிடைக்கல. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு ஃப்ளைட்டை வந்து அனுப்புகிறாங்க.
அந்த அஞ்சு ஃப்ளைட்டுமே தேடுறதுக்கு இன்னொரு ஃப்ளைட்டு கிளம்பி போகிறாங்க. இதுவும் ஒரு ஆஃப் அன் அவர்லேயே அந்த ஃப்ளைட் வந்து டிஸப்பியர் ஆச்சு. இது ஒரு மர்மமான இன்னொரு சம்பவம் வந்து பெர்மடா ட்ரையாங்கிளில் நடந்தது. இதில் பயணம் செஞ்சவங்க அந்த ஃப்ளைட்டு எதுவுமே கிடைக்கல. ஸோ இது ஒரு மர்மமான மிஸ்ட்ரியான பெர்மடா ட்ரையாங்கிளில் நடந்தது. இந்த மாதிரி மாயமான மிஸ்ட்ரி வந்து பெர்முடா ட்ரையாங்கிளில் வந்து அடிக்கடி நடக்குது. அதில் சில மிஸ்ட்ரி மட்டும்தான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கு உள்ள மக்கள் வந்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிளோட மிஸ்ட்ரி அவங்களோட நம்பிக்கை எதுவாக இருக்குன்னா, அதாவது ஏலியன்ஸ், வேறு கிரக மக்கள் அந்த இடத்துல வாழ்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த தீப்பந்தம் வச்சு ஃப்ளைட்டு கப்பல்கள் வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கையாக இருந்துச்சு. இன்னொரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது, அதாவது அட்லாண்டிஸ் சிட்டின்னு கடல் அடியில் வாழ்கிறாங்க. ஸோ அந்த மக்கள் வந்து கீழே இருக்கிற கிறிஸ்டல் வச்சு அவங்களோட இது வந்து லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிற ஃப்ளைட்டோ கப்பல்கள் எல்லாமே அவங்க தான் அழிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து மக்கள் பேசப்படுகின்றன. இந்த இடத்துல வந்து ஒரு பேட் பவர் இருக்குன்னு மக்களோட நம்பிக்கை இருந்தது. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வெதர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ வந்து ஒரு புயல் வர்றவும். ஸோ இதுக்காகவே மக்கள் வந்து ஏதோ ஒரு பேட் பவர் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு நம்பிட்டுருக்காங்க. 1950 காலகட்டத்தில் நியூஸ் பேப்பரில் இந்த ஷிப்பு கப்பல் வந்து டிஸப்பியர் ஆன நியூஸில் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்கி அதை பற்றி வந்து சுவாரஸ்யமாக வந்து எழுத ஆரம்பித்தாங்க. மக்கள் மேலே வந்து இந்த மிஸ்ட்ரியான இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் வந்து ரொம்ப ஆர்வம் இருந்தாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து அடுத்த லெவல் கொண்டு வரணும்னு இன்னும் வந்து சுவாரஸ்யமாக இன்னும் நிறைய ஆட் பண்ணி அவங்க வந்து எழுத ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி எழுத ஆரம்பித்தோன்னா மக்கள் மத்தியில் வந்து இந்த பெர்முடாவோட ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப மிஸ்ட்ரீஸ்ன்னு இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். இந்த மிஸ்ட்ரி எல்லாமே உண்மை இல்லைன்னா உங்கள் மனசில் தோன்ற சில விஷயம், அதாவது எப்படி இந்த கப்பல் ஃப்ளைட்டு எல்லாமே டிஸப்பியர் ஆகிருக்கலாம், அதை பற்றி இந்த சயின்ஸ் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன கரோலி டீரிங் ஷிப், இந்த ஷிப்பு வந்து ரிசர்ச்சர் அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது இந்த ஷிப்பு வந்து கிளம்பும் போதே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. இந்த சின்ன ப்ராப்ளம் வந்து போக போக வந்து அது பெரிய ப்ராப்ளம் மாறி இருக்கலாம். ஸோ அதனால் இந்த கப்பல் வந்து மூழ்கியிருக்கலாம். அது வந்து அவங்க ரிசர்ச்சரோட கருத்து. இன்னொரு விஷயம், அதாவது கொலம்பஸ் வந்து அவர் சொன்ன விஷயம், அதாவது ஒரு தீப்பந்து வந்து விழுந்த மாதிரி இருந்தது. ஸோ ரிசர்ச்சர் இதை பற்றி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அது வந்து ஒரு செப்டம்பர் மாதம். ஸோ அதனால் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸ் வந்து பார்த்துருக்கலாம். இன்னொன்று ஒரு விஷயம், அதாவது அங்கே இருக்கிற அந்த பழங்குடி மக்கள் அந்த கரையிலேருந்து எதோ வச்சு சமைக்கிறதுக்கு அந்த தீப்பந்தம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்க்குறது வந்து கடல் மேலேயே வந்து அவங்களுக்கு வந்து இந்த தீப்பந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம்னு அவங்க இதை பற்றி சொல்கிறாங்க. முக்கியமான 5 நேவி ஃப்ளைட் 90 வந்து காணாமல் போச்சு. ஸோ அது எப்படி காணாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிற மாதிரி நானும் யோசித்தேன். அப்போ அதில் வந்து படித்ததில் தெரிஞ்சது, அதாவது இந்த ஃப்ளைட் 5 வந்து கைட் பண்ணுறது சார்லஸ் டெய்லர், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னு முன்னாடி சொன்ன மாதிரி இவர் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவங்க ரெக்கார்டில் செக் பண்ணி பார்க்கும்போது இவர் முதல் நாள் நிறைய குடிச்சிருக்கார். அதனால் இவர் ஹேங் ஓவர் ஆகி இந்த 5 ஃப்ளைட்டுமே அவங்க வந்து அந்த திசை வந்து மாற்றி சொல்லி அவங்ககிட்ட ஃபியூயெல்லாம் காலியாகி அவங்க வந்து அந்த கடல்லே வந்து கீழே உளுந்துருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. அப்புறம் சயின்டிஸ்ட் சொல்கிற முக்கியமான விஷயம், அதாவது மீத்தேன் கேஸ் இந்த வாயு வந்து நிறைய அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் இந்த பபுள்ஸ் வந்து தீயாக மாறி அங்கே வருகிற கப்பல், அதுக்கப்புறம் அங்கே மேலே பறக்கிற ஃப்ளைட்டு எல்லாமே இதனால் தீயினால் அது வந்து அழிஞ்சிருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த காம்பஸில் ஒர்க் பண்ணாமல் செய்கிறது, இதுவும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் நடந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாமே நியூஸ் பேப்பரில் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில்
சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் கூட பெர்மடா ட்ரையாங்கிளாக நடந்தால் இது அவங்க வந்து சயின்ஸு அப்புறம் ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறது அவங்க எதுவுமே நம்புறதில்ல. அவங்க சொல்கிற ஒரே விஷயம், இந்த இடத்துல ஏதோ ஒரு பேட் பவர் இருக்கிறனால இந்த இதெல்லாம் நடக்குதுன்னு அவங்க நம்பிகிட்ருக்காங்க. ஆனால் எது எப்படியோ இது ஒரு உண்மையான விஷயமாக நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பை ஃப்ரம் ஆர்பி.